வணக்கம் தினமலர் யூஎஸ். நீ நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பட்டத்து அரசன் சர்க்குணத்துடைய டைரக்ஷன் இந்த திரைப்படம் ரெடியா இருக்கு. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல பயங்கர ஃபேமஸ் ஆன அந்த தலைக்கட்டு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களுடைய பேர்ல தான் கபடி மேட்சே நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஊரே என்ன சொல்றாங்க, இவங்களுடைய பேர்ல இதுக்கப்புறம் கபடி மேட்ச் நடக்கக்கூடாது, இவங்க யாருமே கபடியில கடந்துக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப அந்த குடும்பம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த ஊரை எதிர்த்து நாங்க ஒரு கபடி மேட்ச் நடத்துறோம், எங்களை தோக்கடிச்சிருச்சு இந்த ஊர்னா நாங்க இதுக்கப்புறம் இந்த கபடி மேட்ச்ல கலந்துக்கவே மாட்டோம், எங்களுக்கு இந்த மரியாதை அதெல்லாம் தரவே வேணாம், இந்த ஊர் மக்கள் யாரை டிசைட் பண்றீங்களோ அவங்களுக்கே இந்த மரியாதையெல்லாம் தாங்க, சப்போஸ் நாங்க இந்த ஊர் மக்களை தோக்கடிச்சுட்டோம்னா எங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை எப்பவுமே தந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி போராடுறாங்க. கடைசியில் இந்த கபடி மேட்ச்ல ஊர் மக்கள் ஜெயிக்கிறாங்களா, இந்த குடும்பம் ஜெயிக்குதா அப்படின்றதா படத்துடைய கதையா இருக்கு. படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கலா வந்து சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. பட் படத்தில் எங்கே பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்க ஒரு படம், ஒரு கபடி இருக்க படம். மினிமமாக இந்த மாதிரியான படங்களில் இதுக்கு முன்னாடி நிறைய கபடி மேட்சஸ்லாம் ரியல் டைம்லேயே நடந்திருக்குது. அந்த மேட்சஸை எடுத்து பார்த்துட்டு அந்த மேட்ச்சில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத எடுத்து அதை இந்த கபடி மேட்சோடைய மேட்ச் பண்ணி அதை கரெக்டான ஒரு அளவில் கோரியோகிராஃப் பண்ணி அதில் சினிமாட்டிக் லிபர்ட்டியை யூஸ் பண்ணி ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக காமிச்சாலே படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கரெக்டான ஒரு எங்கேஜிங்கான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டான். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ராஜ்கிரண் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் இருக்கார். அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்து நம்ம அப்படி ரசிச்சிருக்கும். அவர் இந்த படத்தில் நிறைய அடி வாங்குற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அது தேவைதான். மறுபடியும் அவரால் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஏஜ் ஃபேக்டர் அது ஒத்துக்காது. ஆனால் இவங்க அந்த மாதிரியான சீக்வன்ஸ் காட்டுறாங்க, அதை நம்மளால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெறும் கோச்சாக மட்டுமே இருந்து இந்த டீமை லீட் பண்ணி கொண்டு போயிருந்தா தான் அது சரியாக இருந்திருக்கும். அவரை களத்தில் இறக்குனதே ரொம்ப தவறான ஒரு தாட் ப்ராசஸ். அதை எப்படி கொஞ்சமும் யோசிக்காமல் சர்க்குணம் அந்த ஒரு ஐடியாவை உள்ளே கொண்டு வந்தார் அப்படின்றது புரியவே இல்லை. அவரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு படம் பார்க்கும்போது இருந்துகிட்டே இருந்தது. அதை கண்டிப்பாக சரி பார்த்துருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு கதை சொல்ல வராங்க, அதை நான்லீனியராக சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க, அதில் தப்பே கிடையாது. அந்த நான்லீனியர் பேட்டர்னில் ரொம்ப கரெக்டாக சொன்னால் தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த படம் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்து புரட்டா மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு பிச்சு போடலாம், அதுதான் நாள் நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன காரணத்துக்காக அப்படி கட் பண்ணி வச்சாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. கண்டிப்பாக அது வந்து ஒரு டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அது இருந்திருக்கும். எதனால் டேரக்டர் அந்த மாதிரியான சிந்தனையில் இந்த படத்தோடையும் அந்த ஃபஸ்ட் ஆஃப் யூகிச்சார் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி படத்தில் ஒரு ஒரு சீக்வன்ஸும் ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா அது சால்வ் ஆகும் தெரியுங்களா, அது எதுவுமே வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்குது, இல்லை ரொம்ப சீரியல் தனமாக இருக்குது. கண்டிப்பாக அதை படிக்கும் போதே, சீன் பேப்பராக படிக்கும் போதே அந்த மிஸ்டேக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அங்கே இருக்க ஆர்டிஸ்டாக சொல்லிருக்கலாம், இது ஏதோ சரியில்லை, ஏதோ ஒரு மிஸ் ஆயிருக்கு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே ஒமிட் பண்ணியிருக்காங்க. அது படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு பெரிய அளவில் கிரிப்பிங்காகவே இல்லை. என்னடா இது, மெகா சீரியலே தோக்கடிக்கிற லெவலில் இவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. மிக முக்கியமாக எல்லாத்துக்கு மேலே ஒரு சீன், கிரணுடைய குடும்பத்தில் எல்லாருமே வந்து ஒரு டைலாகை சொல்லிகிட்டே வராங்க. ஆனால் என்ன டைலாக்ன்றதை சொல்ல நீங்கள் படம் பாருங்கள், அது ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னாகவே இருக்கும். அது எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. டுவர்ட்ஸ் த எண்டில் அதே டைலாகை நம்மளுடைய ஹீரோ அதர்வா தூங்கிட்டு இருப்பார், அவரும் அதே வார்த்தையை சொல்லுவார். அதெல்லாம் வந்து சீரியல்லே இப்போ அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எப்படி அதை படத்தில் பிளேஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத யோசிச்சாங்க அப்படின்றதுல. அதே மாதிரி டுவோர்ட்ஸ் த எண்டில் அந்த இடத்துல ஹீரோயினை வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டு அந்த இடத்துல கபடி மேட்ச் விளையாடுனதெல்லாம் அப்பா அப்பப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படி இந்த ஐடியாலஜியோட இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்றதே சுத்தமாக புரியல. எனக்கு தொடர்ந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து ஏகப்பட்ட ஷாக்ஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. என்ன இப்படியா, என்ன அப்படியா அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு சீக்வன்ஸை பார்த்து நம்ம பிரமிப்போம்ல, அப்பா என்ன ஒரு ஐடியாலஜி, இந்த மாதிரி ஒரு சீனை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படி ஒரு ஐடியாலஜி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்குமே அந்த படத்துடைய டிராவல் முழுக்க முழுக்க அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. சர்க்குணம் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டேரக்டர், அவர் இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணும்போது தான் மொத்தமாகவே நம்மளால ஜீர்ணிச்சிக்க முடியல. கண்டிப்பாக அவர் இன்னும் பெட்டரான ஒரு படமாக தான் ஆடியன்ஸாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கலவாணிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரியான டேரக்டர் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மிஸ்மேட்சான ஒரு படம் பண்ணார் அப்படின்றது தெரியவே இல்லை. பட் இது தாண்டி நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்து அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவும் டடாபா பேசிக்கிறேன். பிரவீன் கேஸ், பை.